ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ஜினோட இண்டிகேட்டர் பவரை வந்து எப்படி ஷிப்பில் வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டர் பவர்னால் என்ன, மீன் எஃபெக்ட் ப்ரெஷர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு சம் பார்ப்போம். ஸோ இந்த இண்டிகேட்டர் பவரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சம்மை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக நமக்கு இண்டிகேட்டர் பவர்னால் என்ன அப்படிங்கிறது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ பவர்னால் என்ன அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம எவ்வளோ நேரத்தில் நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பவர் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒர்க்கோட யூனிட் பார்த்திங்கன்னா ஜூல்ஸு, டைமோட இது எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ். ஸோ வந்து பவரோட எஸ்ஐ யூனிட் என்ன, நமக்கு ஜூல்ஸ் பர் செகண்ட் கிடைக்குமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர், டைமோட யூனிட் வந்து செகண்ட்ஸ். ஸோ ஒன் வாட் அப்படிங்கிறது, ஸோ பவரை வந்து நம்ம வாட்டில் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒன் வாட் அப்படிங்கிற எதுக்கு ஈக்குவல், ஒன் ஜூல்ஸ் பர் செகண்ட்க்கு ஈக்குவல், அதே மாதிரி ஒன் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ வந்து ஒன் வாட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து எம் அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்குன்னு வைப்போம். எம் அப்படிங்கிற மாஸ் வந்து ஏங்கிற பாயிண்டில் இருக்குது. இந்த மாஸ் வந்து நான் வந்து லிஃப்ட் பண்ணி இதை பீங்கிற பாயிண்ட் கொண்டு வரணும். ஸோ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் நியூட்டன், ஒன் மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், ஒன் நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த மாஸை ஒன் மீட்டருக்கு நான் ஒன் செகண்டில் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, அதுதான் எனக்கு, நான் இப்போ எனக்கு பவர் என்ன, ஒன் வாட் அப்படிங்கிறது. ஸோ ஒன் வாட் அப்படிங்கிறது என்ன, ஒன் நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸில் நான் வந்து ஒன் செகண்டில் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, இந்த மாஸை ஒன் நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து ஒன் மீட்டருக்கு நான் ஒன் செகண்டில் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அதுதான் வந்து ஒன் வாட் அப்படிங்கிறது. ஸோ இதே வந்து இன்ஜினில் எப்படி அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு சிலிண்டர் அப்படின்னு கடிச்சிட்டு அப்படிங்குவாங்க. ஸோ இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சக்ஷன் ஸ்ட்ரோக், அதாவது பிஸ்டன் வந்து கீழே போகும், கீழே போயிட்டு வெளியில் உள்ள அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ளே வரும். ஸோ அடுத்து வந்து கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணும்போது ஏரோட ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட அதிகமாயிரும். ஸோ அடுத்து வந்து நமக்கு கம்பஷன் நடக்கும். ஸோ இந்த கம்பஷன் நடக்கிறப்போ ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் தான் நமக்கு இந்த பிஸ்டனோட ஏரியாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே இன்டியூஸ் ஆகிற இந்த ஃபோர்ஸ்னால இந்த பிஸ்டன் என்னாகும், இந்த பாயிண்ட்லேருந்து, அதாவது டிடிசிலேருந்து பிடிசிக்கு இந்த பிஸ்டன் வந்து சம் டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிஸ்டன் வந்து இந்த டிங்கிற டிஸ்டன்ஸை நமக்கு டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த பிஸ்டன் வந்து டிடிசிலேருந்து பிடிசி வர்றதுக்கு ஒன் செகண்டில் வர்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கிறத சொல்கிறது தான் நமக்கு வந்து பவர் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு தெரியும் ப்ரெஷர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு. ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து ஃபோர்ஸ், நமக்கு ஃபோர்ஸுங்கிறது தான் தேவை. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு ஏரியா. நான் முன்னாடி பிஸ்டன் இதில் சொன்னோம் இல்லையா, ஸோ சம் ப்ரெஷர் வந்து சம் ஏரியாவில் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த கம்பஷன் ப்ரெஷர் இந்த பிஸ்டனோட ஏரியாவில் ஆக்ட் ஆகுது இல்லையா, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு ஏரியாவை நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் இன்டூ ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன, நமக்கு கம்பஷனோட ப்ரெஷர், கம்பஷனில் நமக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இன்டீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ரெஷர். ஸோ இதுதான் நமக்கு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். ஓகேவா? மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் இது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். ஸோ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படிங்கிறது, ஏரியா அப்படிங்கிறது நமக்கு பிஸ்டனோட ஏரியா, அந்த பிஸ்டனோட நமக்கு ஏரியா. ஸோ இந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பிஸ்டனோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு சிம்பிள் தான், பை டி ஸ்கொயர் பை ஃபோர், சர்க்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதில் டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு சிலிண்டரோட போர் டயாமீட்டர். ஸோ நமக்கு சம் பார்க்குறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ வந்து இது எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரோக் லென்த்து, அதாவது இந்த பிஸ்டன் வந்து டிடிஸ்லேருந்து பிடிசிக்கு வருது இல்லையா. ஸோ இந்த லென்த்து தான் நமக்கு ஸ்ட்ரோக் லென்த் நம்ம சொல்லுவோம், எல் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த லென்த் தான் நமக்கு ஸ்ட்ரோக் லென்த் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் நமக்கு டைம் தேவை. ஸோ டைம் தேவை அப்படிங்கிறனால நம்ம வந்து ஆர்பிஎம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ரெவல்யூஷன் பர் மினிட், அந்த பிஸ்டன் வந்து நமக்கு ஒரு மினிட்டுக்கு ஒன் செகண்டுக்கு எவ்வளோ தரம் மேலேயும் கிளையும் போயிட்டு வருது அப்படிங்கிறது ஆர்பிஎம். ஸோ அப்போ ஆர்பிஎஸ் அப்படிங்கிறது என்ன, ரெவல்யூஷன் பர் செகண்டா. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ப்ரெஷர் நமக்கு ஏரியா டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம். ஸோ இதில் இந்த எண் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ வந்து பவரை வந்து வாட்ஸை நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து நம்பர் ஆஃப் பவர் ஸ்ட்ரோக் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எனக்கு பவர் ஸ்ட்ரோக் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு நமக்கு டூ ரெவல்யூஷனுக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக் தான் கிடைக்கும்.
ஓகேவா, ரெண்டு ரெவல்யூஷனுக்கு தான் நமக்கு வந்து ஒரு பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கும். ஸோ அதனால் என் ஈக்குவல் டு ஆர்பிஎஸ் டிவைடட் பை டூ. ஏன் அப்படின்னா ரெண்டு ரெவல்யூஷனுக்கு தான் நமக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி டூ ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனுக்கு, எவ்ரி ஒன் ரெவல்யூஷனுக்கு எனக்கு வந்து பவர் ஸ்ட்ரோக், ஒன் பவர் ஸ்ட்ரோக் கிடச்சிரும். ஸோ அதனால் என்ன வந்து நான் வந்து ஆர்பிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் ஃபோர் ஸ்ட்ரோக் மட்டும் நமக்கு என்ன வந்து டூவால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும். என்ன அப்படின்னா எல் ஸ்ட்ரோக் லென்த் நமக்கு தெரியுமா, இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏரியா அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பை டி ஸ்கொயர்ட் பை ஃபோர் அப்படிங்கிறது சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா. ஸோ டி அப்படிங்கிறது சிலிண்டரோட போர் டயாமீட்டர், அதை நம்ம வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா நமக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ சிலிண்டரோட போர் டயாமீட்டர் நமக்கு இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என் அப்படிங்கிறது ரெவல்யூஷன் பர் மினிட், நமக்கு வந்து ஒரு செகண்ட் ஆர் என் அப்படிங்கிறது ஆர்பிஎஸ் ஓகேவா, நமக்கு எப்போவுமே இது வந்து செகண்ட்ஸ் என் அப்படிங்கிறது நமக்கு செகண்ட்ஸ் ஆர்பிஎஸில் தான் இருக்கணும், ஆர்பிஎம்மில் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஆர்பிஎம்மில் இருந்தாலுமே நம்ம வந்து ஆர்பிஎஸில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஆர்பிஎஸ். ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு தெரியாது என்ன, நமக்கு இது மட்டும்தான், அதாவது மீன் எஃபெக்ட் ப்ரெஷர் மட்டும் தான் தெரியாது. ஸோ இந்த மீன் எஃபெக்ட் ப்ரெஷரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மீன் எஃபெக்ட் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இண்டிகேட்டர் காக் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த இண்டிகேட்டர் காக் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சிலிண்டர் ஹெட்டில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிலிண்டர் ஹெட்டில் தான் நமக்கு இண்டிகேட்டர் காக் இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் காக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த இண்டிகேட்டர் காக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் காக்கோட இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் வந்து இன்ஜின்குள்ளே இருக்கும், அதாவது சிலிண்டருக்குள்ளே இருக்கும், இது வந்து சிலிண்டருக்கு வெளியில் இருக்கும். ஸோ வந்து இப்போது இங்கே வந்து ஒரு பிஸ்டன் இருக்கும், இங்கே ஒரு பிஸ்டன் இருக்கும், இந்த பிஸ்டனோட ஸ்பிண்டில் வழியாக நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் இந்த ஒரு பென்சில் லிவர், இதில் வந்து ஒரு பென்சில், இது வந்து ட்ரா பண்ண பாரு, இது வந்து பேப்பர் ஓகேவா, இந்த ட்ரம்மில் இந்த ட்ரம்மில் வந்து பேப்பரை வந்து வவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது இங்கே வந்து ஒரு பென்சில் லிவர் இருக்குது. ஸோ இந்த ட்ரம்மை பார்த்திங்கன்னா ஒரு கைடு புள்ளி வழியாக நமக்கு இண்டிகேட்டர் காக் மூலமா நமக்கு வந்து இங்கே வந்து சம் ஷிப்பில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கேம்னு ஒன்று இருக்கும், அந்த கேமோட இதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை இண்டிகேட்டர் கேம் இல்லை அப்படின்னா இதை வந்து கிராஸ் கட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கிராஸ் கட் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ்கட்டில் கிராஸ்கட் லிவர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இப்போ கிராஸ்கட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இது வந்து, ஸோ கிராஸ்கட் வந்து நமக்கு ஆசிலேட் ஆகுமா, கிராஸ்கட் வந்து என்ன நமக்கு ஆசிலேட்டர் மோஷனில் நமக்கு ட்ராவல் ஆகும், இது மாதிரி ஆசிலேட்டர் மோஷனில், அதாவது முன்னாடி பின்னாடி இது மாதிரி ஆசிலேட்டர் மோஷனில் நமக்கு போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஆசிலேட்டர் மோஷன் தான் நமக்கு இந்த ட்ரம்முக்கு வரும். ஸோ இந்த ட்ரம் இதோட கனெக்ட் ஆகிருக்கனால இந்த ட்ரம்மும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மு பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிலேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பார்ட் வந்து இந்த பிஸ்டன் பார்ட் வந்து நமக்கு சிலிண்டருக்குள்ளே இருக்கனால சிலிண்டரில் இன்டியூஸ் ஆகிற அந்த கம்பஷன் ப்ரெஷர் வந்து இந்த சிலிண்டர் இந்த பிஸ்டனில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பிஸ்டனில் ஆக்ட் ஆகும்போது இந்த பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகும். ஸோ மேலே மூவ் ஆகும்போது இந்த ஸ்பிரிங்கோட கனெக்ட் ஆகிருக்க இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து நமக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சினால் நமக்கு இந்த பென்சில் லெவரும் நமக்கு மூவ் ஆகும். ஸோ ஏற்கனவே நமக்கு இந்த ட்ரம் வந்து ஆசிலேட்டர் மோஷனில் நமக்கு வந்து போயிட்டுருக்கா, மோஷனில் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த லிவர் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இந்த லிவர் இந்த பிஸ்டன் வந்து மேலே ட்ராவல் ஆனால இந்த இங்கே உள்ள இந்த லிவரும் நமக்கு மேலே ட்ராவல் ஆகும். ஸோ வந்து இதனால் நமக்கு இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிராயிங் கிடைக்கும். ஸோ அந்த டிராயிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த டிராயிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு இந்த பிஎம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா இந்த டிராயிங்கோட ஏரியா நமக்கு வேணும். ஸோ இந்த ஏரியா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு ரெண்டு விதமாக கண்டுபிடிப்பாங்க. என்ன எப்படி அப்படின்னா இந்த ஏரியா வந்து பிளானிமீட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கும், இது ஒரு டிஜிட்டல் டிவைஸ் தான். ஸோ இந்த டிவைஸ் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மிட் ஆர்டினேட் ரூல், இல்லை அப்படின்னா நமக்கு இன்டெக்ரல், நம்ம இன்டெக்ரல் யூஸ் பண்ணிட்டு நமக்கு ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ், நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, இன்டெக்ரல் வந்து ஏரியா அண்டர் த கர்வ் வந்து கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபைன் பண்ணுறது நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இன்டெக்ரல் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஏரியான்ற அந்த கர்வ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு பிளானிமீட்டர் இருக்கு இல்லையா, இப்போ வந்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்து கர்வ் அதை வந்து இப்போ ஒரு கிராஃப் மாதிரி நம்ம வச்சுக்கோம். ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா வேல்யூ, இது வந்து வேல்யூ, இது வந்து ப்ரெஷர், ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். ஸோ இது இதில் நமக்கு ரெண்டு ஏரியா இருக்குது, ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஏரியா, இப்போ இதில் எழுதிட்டோன்னா இந்த ஏரியா ஓகேவா, இந்த ஏரியா. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இல்லை, இந்த ஏரியா மட்டும் ஓகேவா. ஸோ இந்த ஏரியா மட்டும், ஸோ இந்த ஒன் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து கர்வ்லேருந்து கர்வ் டூவில் உள்ள ஏரியாவை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஏரியா கிடச்சிருமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பிளானிமீட்டர் வச்சுட்டு இந்த ஏரியாவை நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இந்த ஏரியா மெஷர் பண்ணுவேன், செகண்ட் வந்து இந்த ஏரியா நான் மெஷர் பண்ணுவேன். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஏரியா கிடச்சிரும், இந்த ஏரியா கிடச்சிருமா ஓகேவா. ஸோ இப்போது இந்த ஏரியா கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த ஏரியா தான் நமக்கு யூஸ்ஃபுல் ஏரியா ஓகேவா.
ஸோ எனக்கு இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷரோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் ஹைட்டு அது எம்எம்ல இருக்கும். ஸோ மீன் ஹைட்டுங்கிறது அந்த டயக்ராம் அந்த டயக்ராமோட மீன் ஹைட்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்மகிட்ட வந்து நாலு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுருப்போம். ஸோ நாலு சிலிண்டருமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரெஷர். அப்போ இங்கே ஒரு மேக்ஸிமம் ப்ரெஷர், அதாவது கம்பஷன் அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு சிலிண்டரோட கம்பஷன் ப்ரெஷர், இது வந்து பி டூ அப்படிங்கிறது செகண்ட் சிலிண்டரோட கம்பஷன் ப்ரெஷர், இது வந்து பி த்ரீ பி ஃபோர் அப்படிங்கிறது நாலு சிலிண்டருக்குமே நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் இருக்குமா. ஸோ இது நாளையே நம்ம பி ஒன் ப்ளஸ் பி டூ ப்ளஸ் பி த்ரீ ப்ளஸ் பி ஃபோர் டிவைட் பை ஃபோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீன் ப்ரெஷர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் மீன் ப்ரெஷர். ஸோ இந்த மீன் ப்ரெஷருக்கு ஈக்குவல் தான் நம்ம வந்து ஒரு சிலிண்டர் நம்ம என்ன பண்ணுறோம், நாலு இதுக்கு நமக்கு பார்க்காம இதுக்கு நமக்கு ப்ரெஷர் கண்டுபிடிச்சி, இதுக்கு நமக்கு இண்டிகேட்டர் காக்கு யூஸ் பண்ணிட்டு, இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு, இதுக்கு நமக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு, இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு, மொத்தமாக நம்ம பண்ணாமல் ஒரே சிலிண்டரில் உள்ள ப்ரெஷர் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் அது மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ஸோ இந்த இண்டிகேட்டர் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் எனக்கு வேணும் அப்படின்னா நான் மீன் ஹைட்டை ஸ்ப்ரிங் ஸ்கேலால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மீன் ஹைட் அப்படிங்கிறது அந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டயக்ராமோட மீன் ஹைட்டை தான் நம்ம வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு தேவை, இந்த மீன் ஹைட்டு தான் நமக்கு தேவை. ஸோ இந்த மீன் ஹைட்டை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஏரியா சிக்கல்டு லென்த் இன்டு ஹைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு யூஸ் பண்ணுற ஏரியா. ஸோ இதுக்கு எதுக்கு நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுற ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போது இதுதான் அந்த டயக்ராம் வச்சுப்போம், இதுதான் நம்ம வந்து முன்னாடி நமக்கு வந்து ஹோல் அந்த கர்வ் ஒன்னோட ஏரியா. ஓகேவா? அந்த கர்வ் ஒன்னோட ஏரியா. ஸோ இந்த ஏரியாவோட இந்த ஏரியான்ற கர்வ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெக்ரல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஸ்டிப்ஸாக நிறைய ரெக்டாங்கிள் ஸ்டிப்ஸாக நம்ம வந்து பிரிச்சுக்குவோம். ஸோ பிரிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இதனோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதாவது சேம் வித்து உள்ள நமக்கு நிறைய ரெக்டாங்கிள் ஸ்டிப்ஸை நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டு அதை தான் நமக்கு வந்து அதை வந்து நமக்கு இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு இந்த சர்ஃபேஸோட இந்த ஏரியான்றதோட கர்வோட ஏரியா நமக்கு கிடச்சிரும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஏரியா சிக்கல் டு லென்த் இன்டு ஹைட் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ வந்து இதில் வந்து இப்போ நமக்கு ஹைட்டு தானே, மீன் ஹைட்டு தான் வேணும். ஓகேவா? ஏன்னா இண்டிகேட்டர் மீன் இண்டிகேட்டர் ப்ரெஷர் சிக்கல் டு மீன் ஹைட் இன்டு ஸ்ப்ரிங் ஸ்கேல் தானே. ஸோ அதனால் ஹைட்டு சிக்கல் டு ஏரியா டிவைட் பை லென்த். நமக்கு ஏரியா நமக்கு வந்து பிளானிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இந்த லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டயக்ராமோட லென்த். ஓகேவா? இந்த டயக்ராமோட லென்த். ஸோ இது வந்து நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு மீன் ஹைட் கண்டுபிடிச்சலாம். ஸோ மீன் ஹைட் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அடுத்து ஸ்ப்ரிங் ஸ்கேல்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ப்ரிங்குக்கு நமக்கு வந்து இது வந்து மேனுஃபேக்சர் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங்குக்கு நமக்கு எவ்வளோ பார் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ எம்எம் வந்து இது கம்ப்ரஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் வந்து இந்த பொசிஷனில் இருக்குன்னு வச்சுருப்போம். ஸோ இதுக்கு நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் எம்எம் நமக்கு கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ டூ பார் கொடுத்தோம்னா டூ எம்எம் கம்ப்ரஸ் ஆகும், த்ரீ பார் கொடுத்தா த்ரீ எம்எம் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஒன் பார் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ எம்எம் வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு ஸ்ப்ரிங் ஸ்கேல் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஸ்கேல் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மீன் ஹைட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சாலே அந்த மீன் ஹைட்டு ப்ளஸ் இன்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ஸ்கேல் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து எம்எம். இப்போ வந்து நமக்கு எம்எம் கேன்சல் ஆயிருமா? ஸோ ப்ரெஷர் எப்போவுமே நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குமா? ஸோ நமக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சம் ஒன்று பார்ப்போம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் சிலிண்டர் ஃபோர் ஸ்ட்ரோக் சிங்கிள் ஆக்டிங் ஐசி இன்ஜின் இருக்குது, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினோட நமக்கு இண்டிகேட்டர் டயக்ராமோட ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ வந்து 380 mm ஸ்கொயர். ஸோ நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு ஏரியாவாக இருக்கட்டும் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் லென்த்தாக இருக்கணும், அதோட எஸ்ஐ யூனிட் எல்லாமே நமக்கு மீட்டர் தான். ஸோ அதனால் இதை நான் வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டயக்ராமோட லென்த்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 70 mm. ஓகேவா? ஸோ இதை நான் மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், 0.0770 அப்படிங்கிறது. இப்போது இண்டிகேட்டர் ஸ்ப்ரிங் ஸ்கேல் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1 mm சிக்கல் டு 2 bar அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங் வந்து எனக்கு 2 bar நான் ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 mm இது வந்து கம்ப்ரஸ் ஆகும், 1 mm இது வந்து கம்ப்ரஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ப்ரிங் ஸ்கேல் அப்படிங்கிறது. இப்போது இதுக்கு வந்து நான் வந்து 2 bar ப்ரெஷர் கொடுக்குறேன், இதுக்கு நான் வந்து 2 bar ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ அதனால் இது வந்து 1 mm உள்ளே போகுது. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக. ஸோ வந்து இந்த பாரை நான் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 bar சீக்குவல் டு எனக்கு 10 to the power 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது பாஸ்கெல் அப்படிங்கிறது. ஸோ 2 bar சீக்குவல் டு நமக்கு 2 × 10 to the power 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வந்துருமா? ஸோ அப்போ 1 mm சீக்குவல் டு 2 × 10 to the power 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு ஒரு சிலிண்டர் இருக்குது, இந்த சிலிண்டரோட போர் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா
250 mm. ஓகேவா, இந்த சிலிண்டரோட போர் வந்து எனக்கு 250 mm. ஸோ இதுலேருந்து நான் ஏரியா ஆஃப் த பிஸ்டன் கண்டுபிடிச்சலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பை டி ஸ்கொயர் பை ஃபோரு. ஸோ டி அப்படிங்கிறது 250 mm. ஸோ இதை நான் வந்து மீட்டர் கண்டுபிடிக்கிறேன், 0.250 அப்படின்னு. ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ வந்து அடுத்து வந்து ஸ்ட்ரோக் லென்த்து, இதில் இந்த டயாமீட்டர் இந்த லென்த்து எல்லாமே நமக்கு இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும். நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா ஏரியா, நம்ம பிளானி மீட்டர் வச்சுட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும், அடுத்து லென்த்து கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே நமக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ இந்த லென்த் என்ன, ஸ்ட்ரோக் லென்த் என்ன, எனக்கு 300 mm. ஸோ 300 mm நான் வந்து மீட்டர் கண்டுபிடிக்கிறேன், 0.3 mm அப்படிங்கிறது எனக்கு வந்து இது வந்து 4 stroke இன்ஜின். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எனக்கு என்ன ஆர்பிஎம் என்ன, எனக்கு 5 rpm. ஓகேவா, ஸோ எனக்கு ரெவல்யூஷன் ஒரு செகண்டுக்கு எனக்கு பிஸ்டன் வந்து 5 times எனக்கு மேலே கீழே போயிட்டு வருது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஆர்பிஎஸ்ஸை நான் 2 டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து 4 stroke. ஸோ 4 stroke அப்படின்னால நமக்கு 2 revolution தான் 1 power stroke கிடைக்கும். எனக்கு என்ன அப்படிங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் பவர் ஸ்ட்ரோக் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து என் அப்படிங்கிறது. ஸோ அதனால் எனக்கு வந்து 2 revolution 1 power stroke தான் கிடைக்கும். ஸோ அதனால் 2 டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு 2.5 rpm கிடைக்கும். நமக்கு எப்போவுமே என் அப்படிங்கிறது ஆர்பிஎஸ்லாம் இருக்கணும். ஸோ அப்போ ஆர்பிஎம் தான் நம்ம ஆர்பிஎஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு, இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எல் இருக்குது, லென்த் இருக்குது 0.3 mm அப்படிங்கிறது மீட்டர் அப்படிங்கிறது, ஏரியா இருக்குது, அடுத்து என் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, என் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு பிஎம் மட்டும் தேவை. ஸோ பிஎம் அப்படிங்கிறது ஃபார்முலா என்ன, நமக்கு மீன் ஹைட் இன்டூ ஸ்ப்ரிங் ஸ்கேலா. ஸோ மீன் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏரியா டிவைட் பை லென்த்தா. ஸோ ஏரியாங்கிறது என்ன, 0.3 meter² டிவைட் பை 0.070 meter. ஸோ இது ரெண்டையும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மீன் ஹைட் கிடச்சிரும். ஸோ ஸ்ப்ரிங் ஸ்கேல் என்ன, ஸ்ப்ரிங் ஸ்கேலோட வேல்யூ என்ன, நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே நமக்கு வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எம்எம் வந்து இந்த பக்கம் போயிடும். ஸோ இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதை இந்த எம்எம் நான் வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா 0.0001 mm அப்படிங்க கிடைக்குமா. ஸோ இது எல்லாத்தையும் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ மீட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மீட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ கடைசியில் நமக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், நமக்கு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் எவ்வளோ கிடைக்குது, 1080 kN/m² அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, ஸோ இப்போது எனக்கு நான் வந்து இப்போ எனக்கு வந்து பவர் கண்டுபிடிச்சலாம். ஸோ பவர் சிக்கல் டு பி நமக்கு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் இன்டூ ஸ்ட்ரோக் லென்த் இன்டூ ஏரியா இன்டூ ஆர்பிஎஸ். ஓகேவா, ஸோ இதில் நமக்கு 4 cylinder யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, நமக்கு 4 cylinder யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் 4 cylinderக்கு சேர்த்து தான் நமக்கு இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் 4 cylinders நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நமக்கு பிஎம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு, நமக்கு 1080 kN/m². ஸோ லென்த் நமக்கு தெரியும், அடுத்து வந்து ஏரியா நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலா. ஸோ என் அப்படிங்கிறது நமக்கு ஆர்பிஎஸ். ஸோ இன்டூ 4. ஸோ 4 நான் ஏன் மல்டிப்ளை பண்ணேன், எனக்கு 4 cylinder, அதே 6 cylinder இருந்தால் எனக்கு 6 நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 158.96 kN/m² அப்படின்னு கிடைக்குது. ஸோ எனக்கு என்ன, எனக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் எனக்கு வாட்ஸ். ஓகேவா, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் எனக்கு வாட்ஸ். ஸோ அதனால் நான் அதை வந்து கிலோ வாட்டில் எழுதிக்கிறேன். ஸோ வந்து இதுதான் இந்த 158.96 kW தான் இந்த 4 cylinder இன்ஜின் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த 4 cylinder இன்ஜின்லேயும் எனக்கு வந்து எவ்வளோ இண்டிகேட்டர் ப்ரெஷர் கிடைக்குது அப்படின்னா எனக்கு 158.96 kW ஆஃப் இண்டிகேட்டர் பவர் எனக்கு கிடைக்குது. அது எல்லாமே நமக்கு இந்த இங்கே கிடைக்கிற நமக்கு ப்ரெஷர் பவர் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் நமக்கு இண்டிகேட்டர் பவரை நம்ம கெஞ்சியில் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இதனுடைய செகண்ட் பார்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து பிரேக் பவரை எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.